வெல்கம் டு காரை தமிழ். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோம்னா, சோலார் பேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோலார் பேனல்லேருந்து எப்படி நம்ம வந்து அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க, சோலார் பேனலில் என்னென்னு செக் பண்ணலாம், சோலார் பேனல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது எஃபிஷியண்ட்டாக இருக்குமா, நான் எஃபிஷியண்ட்டாக தென் கம்பேர் டு எலக்ட்ரிக்கல் ஈபிஏவோட உங்களுக்கு வந்து இதில் பவர் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்குது. சோலார் பேனலை பற்றி ஒரு டீப்பாக ஒரு அனலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம மேற்கொண்டு சோலார் பேனலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதான் ப்ரோ சோலார் பேனல். இது பார்த்திங்கன்னா வந்து 250 வாட்ஸு பேனல். இது பார்த்திங்கன்னா பாலிகிறிஸ்டலினு. இதை வந்து நான் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காமிக்கிறேன் வியூவர்ஸுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கிள் இருக்குல்ல, அதாவது ஒவ்வொரு ரீஜன் சொல்லுவோம், இந்த ரீஜனில் ஒவ்வொன்று வந்து சிலிக்கானால் மேட் பண்ணது. இதில் வந்து வெயில் வந்து நம்மளுக்கு, அதாவது வெயில் வந்து வெயில் பட்டு நம்மளுக்கு வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். பவர் ஜென்ரேட் ஆகி பின்னாடி வந்து மாடியூல் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அந்த மாடியூலில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு ரெண்டு போலாரிட்டி இருக்கும். அந்த போலாரிட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து டிசியாக நம்மளுக்கு பவர் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டிசியை தான் நம்ம யூஸ், டிசி பவர் சப்ளை தான் இதில் வந்து நம்ம எடுக்க முடியும். சோலார் பேனலை பொறுத்தவரையும் சோலார் பேனலோட இம்ப்யூரிட்டிங்கிறது எதுனா எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அதாவது சிலிக்கான் மேடு, அதாவது சிலிக்கானோட ஒரு சிலிக்கான் வந்து நம்ம வெயிலில் பட்டோன்னே சிலிக்கான் வந்து மெல்ட் ஆகி மெல்ட் ஆன அது ஒரு போட்டோவோல்டிக் செல்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தடில் இது வந்து பவர் ஜென்ரேட் ஆகி இப்போ நம்மளுக்கு தருது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், என்ன நான் பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சோலார் பேனல் வந்து எஃபிஷியண்ட்டு அப்படிங்கிறது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம நம்பர் ஆஃப் வந்து சோலார் பேனல்ஸ் அண்ட் சோலார் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தேவையான ரெக்குயர்டு பவரை அதாவது சோலார் சன் பவர்லேருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு எமிஷனும் இல்லாமல் இருக்கனால இப்போ ஃப்யூச்சரில் நிறையா அப்கிரேடபுளான மாடல்ஸ், அதாவது சோலார் பேனல் வந்து மடக்கிற மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு ரூஃபுக்கு ஏற்ற மாதிரி, அதோட ஷேப்ஸ் அண்டு மெத்தட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. என்ன காரணம்னா, எமிஷன்ஸை குறைக்கணும், அதாவது உலக வெப்பமயமாதலை குறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அடுத்த பவர் ஜென்ரேஷன் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பவராக தான் இருக்குது. இப்போ டீசல் பவர், இப்போ டீசல்லேருந்து உங்களுக்கு வந்து வர டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் எல்லாமே வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேட் பண்ணுறது வந்து அதை கோ க்ரீன் அப்படிங்கிற மெத்தடில் போகிறாங்க. கோ க்ரீன்ங்கிறது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பேட்டரியில் இயங்குற காரு பேட்டரியிலேருந்து இப்போ நிறையா வந்து அப்கிரேடபுளாக வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. என்ன காரணமாக கொடுத்துட்ருக்காங்கன்னா, அது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்க போகிறது இல்லை இல்லை, அதனால் இனி வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா சோலார் தான் வந்து பெரிய உங்களுக்கு ஒரு ரெனியூவல் சோர்ஸாக இருக்க போகுது. இப்போ நம்ம அந்த பேனலை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதில் இப்போ இந்த ஒவ்வொரு சோலார் பேனலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சரர் ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிள்லேயே பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரர் நேமு, பிராண்ட் நேமு, அதில் டைப்ஸ் ஆஃப் வந்து கிறிஸ்டல், என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எத்தனை வாட்ஸு, மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் இந்த பேனலால் ஜென்ரேட் பண்ண முடியும், எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 36 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து நம்ம அதாவது சர்க்கம்ஃபரன்ஸு, நம்மளோட டெம்பரேச்சரு, நம்ம சரௌண்டிங்ஸ் டெம்பரேச்சர், ப்ளஸ் வந்து சன்னோட லைட்னஸ் அதாவது லக்ஸ் வந்து எவ்வளோ இதில் படுதோ அதுக்கேற்றாப்புல மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 36 வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை வரத்தையும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 பேனல் வச்சுருக்கோம். 12 பேனல் வந்து அதாவது சர்வீஸ் ரெசோலேஷன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அந்த ரெசோலேஷன் ப்ராசஸில் எப்படிலாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எப்படி நம்ம வந்து பேட்டரி வரையும் நம்ம வந்து சோலார் பவரை கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து தேவையான ரெக்கார்ட் பவரை எப்படி பிரித்து கொடுக்குறோங்கிறது இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது உங்களுக்கு நான் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டது என்னென்னா, சோலார் பேனல் மட்டும் போதுமா ப்ரோ, அந்தளவுக்கு நம்ம பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறக்கான பதிலாக இதை இந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவை நான் அதை போடுறேன். ஃப்யூச்சரில் வந்து எல்லா இந்த பேனலோட எக்ஸ்ப்ளனேஷனு, பிஜி அதாவது உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பேட்டரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, உங்களோட ரெக்குயர்ட் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எனக்கு இவ்வளோ 2 டிவி இருக்குது, பல்ப் இருக்குது, அதுக்கான பவர் எவ்வளோ வருது, அந்த பவர் கால்குலேஷன் மெத்தட் எல்லாமே இன்னும் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வர வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.